இடையிலும் நடத்த முடியாத இருக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்களோட திருப்பதி பயணம் தான் பார்க்க போகிறோம். நானும் என்னோட நாலு ஃப்ரெண்ட்ஸுமா சேர்ந்து தான் நாங்கள் திருப்பதி கிளம்ப போகிறோம். வாங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட இந்த திருப்பதி பயணத்தில் நாங்கள் திருப்பதி மட்டும் போகாமல் அதுக்கு முன்னாடி ஒரு நான்கு கோவில் போன பிறகு தான் திருப்பதி போக போகிறோம். நாங்கள் எந்த கோவிலுக்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி தோவாலையிலேருந்து கொஞ்சம் மலர்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டோம். இங்கே தோவாலையில் பார்த்தீங்கன்னா மலர்கள் எல்லாமே ரொம்ப மலிவாக கிடைக்கும். நாங்கள் கொஞ்சம் மலர்களும் வாங்கிக்கிட்டோம். இனி நாங்கள் கோவிலுக்கு போக வேண்டியதான். நாங்கள் முதல்ல முப்பந்தில் இருக்கக்கூடிய இசக்கியம்மன் கோவிலுக்கு போய் ஆரம் எல்லாம் போட்ட பிறகு தான் நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். எங்களோட இந்த பயணத்துல நாங்க அஞ்சு பேரும் ஒரு கார்லயும், அப்புறமா என் கூட வந்தவங்களோட ரிலேஷன் ஒரு அஞ்சு பேர் அவங்க தனி கார்லயும் வந்தாங்க. நாங்க எங்க ட்ரிப்பு போட்டாலும் முதல்ல இந்த காவல் கிணறுல இருக்கக்கூடிய இந்த டீ ஸ்டால்ல இருந்து டீயும் வடையும் சாப்பிட்ட பிறகு தான் இங்கிருந்து கிளம்புவோம். இங்கே டீ, வடை, பஜ்ஜி எல்லாமே ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நாங்க டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு முதல்ல போறது எங்க அப்படின்னா நம்ம திருநெல்வேலி பக்கத்துல இருக்கக்கூடிய சீவலப்பேரி சுடலை மாட சாமி திருக்கோவிலுக்கு தான் போறோம். இந்த கோவிலை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய பனை மரங்கள் பார்க்க முடிஞ்சு. நம்ம ஊர்லயும் நிறைய பனை மரங்கள் இருந்தது, ஆனா இப்போ எதுவுமே பார்க்க முடியல. அதை நினைக்கும் போது இங்கே நிறையவே இருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி பறைமுறைகள் நம்ம இன்னி உள்ள காலத்தில் நம்ம பார்க்க முடியுமா அப்படிங்கிறதே சந்தேகமாக இருக்குது. நாங்கள் இந்த கோவிலில் நல்லபடியாக தரிசனம் முடிச்சிட்டோம். இனி அடுத்தது நாங்கள் போகிறது கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு தான். இதுதான் நம்ம கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவில். நம்ம சபரிமலையில் போனால் எந்த மாதிரி ஐயப்பன் கோவில் இருக்குமோ அந்த மாதிரியே அழகாக கட்டிட்டு வராங்க. வேலைகள் இன்னும் முடியலை. நாங்கள் வந்த டைம் மத்தியான ஆனையினால் இங்கே நடப்பூட்டி இருந்தது, அதனால் உள்ளாடி போய் தரிசனம் பார்க்க முடியல. நம்ம சபரிமலையிலே பார்த்தா எந்த மாதிரி ஐயப்பன் கோவில் இருக்குமோ அந்த மாதிரியே அழகாக கட்டியிருக்காங்க. வேலைகள் முடியும் போது ரொம்பவே நீட்டாக இருக்கும். கோவில்பட்டி சபரிமலை அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் முத முதல்ல நான் பார்க்குறேன். இனி வேலை முடிஞ்ச பிறகு ஒரு நாள் வந்து இங்கே தரிசனம் பண்ணணும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் தான். நான் திருவண்ணாமலை ரொம்ப நாளாக வரணும் அப்படின்னு நினச்சி இது வரைக்கும் நடக்கல. ஆனால் இந்த தடவை எனக்கு இங்கே வர முடிஞ்சது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் திருவண்ணாமலை வந்து சேரும்போது நைட்டு 6:30 ஆயிடுச்சு. நம்ம இன்னி உள்ளாடி போய் தரிசனம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நானும் என் கூட வந்த நாலு பேரும் கோவிலில் போய் தரிசனம் பார்க்கறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். நாங்கள் வந்த டைம் சித்திரை திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் வசந்த உற்சவம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி இங்கே நடைபெறுது. அதுவும் நம்ம கடைசியில் பார்க்கலாம். We'll be right back.
அருணாச்சலேஸ்வரரை நம்ம பல்லக்கில் ஏற்றி கோவிலை சுற்றி வலம் வர்றது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. ஆனால் சரியான கூட்டமாகவும் இருந்தது. அந்த கூட்ட நெரிசல்லே எங்களுக்கு சரியான நேரத்தில் வந்து அந்த தரிசனம் பார்க்க முடிஞ்சது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. உண்மையிலே நம்ம பார்க்க வேண்டிய கோவிலில் இந்த திருவண்ணாமலை அப்படிங்கிற ஒரு கோவிலும் ரொம்பவே விசேஷமான கோவில் தான். அடுத்தது நம்ம பார்க்குறது வசந்த உற்சவம் அப்படிங்கிற நிகழ்ச்சி தான். வாங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வசந்தோல்சவம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. ஒரு பொம்மையில் பூவை வச்சு அதை சாமி மேலே போடுறது ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நானும் என் கூட வந்தவங்களும் ஃபஸ்ட் டைமாக தான் பார்க்குறோம். இனி நம்ம பார்க்குறது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய முக்கியமான இடமான ஆயிரங்கால் மண்டபம் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆயிரங்கால் மண்டபம் அப்படின்னா 1000 தூண்களை வச்சு தான் இந்த மண்டபம் கட்டியிருக்காங்க. 1000 தூண்கள் வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னா இவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க அப்படின்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றிலும் பார்த்தீங்கன்னா தூண்களாக தான் இருக்குது. அந்த தூண்களுக்கு இடையில் சின்ன சின்ன பாதை போல் இருக்குது, ரொம்பவே நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மண்டபம், இந்த மாதிரி ஒரு கோவிலும் பார்க்க முடிஞ்சது உண்மையிலே எனக்கு ரொம்பவே சந்தோஷம். என் கூட வந்தவங்களை தான் எனக்கு பாராட்டணும், ஏன்னா அவங்க தான் இந்த கோவிலுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக திருவண்ணாமலையில் இந்த கோவிலையும் ஒரு தடவை வந்து தரிசனம் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எங்களோட இந்த திருப்பதி பயணம் தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் நமக்கு திருப்பதி பயணம் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.